இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. முருகமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான். அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம். அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசயங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது. அப்போது ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன, அதுக்கான அதிதேவதை என்ன, அதுக்கான பிரத்யதி தேவதை என்ன, தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது, அதுக்கான குணம் எது, ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே. ஆகையினாலே வாருங்கள் அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக. பாருந்த மூலம் நட்சத்திரம் அன்பர்களே, மூலம் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே இது இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் கேது பகவான். அப்போது நட்சத்திர அதிபதி மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான். இப்போ ஒரு குழந்தை மூல நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு ஆரம்ப எழுத்துக்களாக ஏ யோ பா பி இந்த பா வரிசையிலும் யா வரிசையிலும் வைக்கலாம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பி BY. இந்த எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு பெயர் சூட்டுகின்ற பொழுது அந்த குழந்தை பின்னால் நல்ல வலிமையான குழந்தைகளாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த நட்சத்திரத்திற்கு மிருகம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் நாய் பைரவர். அந்த நாயில் பெண் நாய் தான் மூல நட்சத்திரத்திற்கு அதிபதி மிருகமாக அமைகிறார். அதே போல் இவங்களுக்கான பறவை எதுன்னு கேட்டிங்கனாக்கா செம்போத்து. எப்படி இந்த பச்சைக்கிளி சிட்டுக்குருவி அப்படிலாம் வருதோ, நீர்க்காக்கை அன்னம் கிச்சிலி கிலுவை பருந்து இந்த மாதிரி மூல நட்சத்திரத்துக்கு செம்போத்து அப்படிங்கிற ஒரு பறவை தான் உங்களுக்கான பறவையாக அமைகிறது. அதே போல் உங்களுக்கான மரம் மாமரம், உங்களுக்கான மரம் மாமரம் ஸ்தலவிருஷமாக அமைகிறது. அப்போது இந்த மூல நட்சத்திர நண்பர்கள் உங்களுக்கு நல்லது நடக்கணும் தடை விலக வேண்டும் என்று சொன்னால் மாமரம் ஸ்தலவிருஷமாக அமையக்கூடிய ஏதேனும் ஒரு சிவாலயத்தை கண்டுபிடித்து அந்த சிவாலயம் சென்று அந்த சிவாலயம் சென்று பருப்பு போலி ஸ்ட்ரீட் போலின்னு சொல்லுவாங்க, அந்த போலியை அந்த மரத்துக்கு இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நிவேதனம் செய்து வர இந்த மூல நட்சத்திரத்திற்கான தோஷங்கள் நிவர்த்தி அடைகிறது. அப்போ மாமரம் ஸ்தலவிருஷமாக இருக்கணும் ரொம்ப அலைய வேணாங்க, நம்ம காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலயம். சரி, இப்போது மரம் தெரிஞ்சுக்கிட்டோம், பட்சி தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன பிராயசித்தம் பரிகார நிவேத்தியம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் மூல நட்சத்திர அன்பர்களே, யானையுடைய தந்தம் எப்படி இருக்குமோ துதிக்கை எப்படி இருக்குமோ அதை போல தான் எதையும் கொடுத்து பழகக்கூடியவர்கள் மூல நட்சத்திர அன்பர்கள். உறுதியான நல்ல நமக்கு இது வராது அப்படின்னு தெரிஞ்சே கொடுக்கக்கூடியவர்கள் மூல நட்சத்திர அன்பர்கள், தான தர்மங்கள் அதிகம் செய்யக்கூடியவர்கள்.
உறுதியான மனசை உடையவர்கள், எதற்கும் அசைந்து கொடுக்காதவர்கள், பெருமைக்கெல்லாம் அசைந்து கொடுக்காதவர்கள். ஓகேவா? ஸோ தும்பிக்கையை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் உறுதி மனப்பான்மை உடையவர்கள், ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் உடையவர்கள் இந்த மூல நட்சத்திர அன்பர்கள். இப்போது உங்களுக்கான அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா விநாயக பெருமான். எப்போ தும்பிக்கை வந்துடுச்சோ அங்கே விநாயகப் பெருமான் வந்துடுவார். அப்போ பொதுவாகவே இந்த மூல நட்சத்திர அன்பர்கள் விநாயகப் பெருமானை கணபதியை வழிபாடு செய்வது சிறப்பு. சரி, இப்போ இந்த மூல நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எதற்கும் ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயம், ஒரு வயசில் ஒரு 60 வயசாக இருப்பார், ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பஞ்ச மிட்டாய்க்கு முன்னாடி போய் நிற்பார் அவர், இல்லைன்னா ஒரு பாப்கார்னுக்கு ஃபஸ்ட்டு போய் நிற்பார், இல்லை அதே கல்யாணத்தில் ஒரு பலூன் கொடுக்குறனா அந்த பலூன் ஒரு இடத்துல போய் அவர் நிற்பார். அப்போது என்னன்னாக்கா அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தைத்தனம், அல்லது இது இப்படி கூட சொல்லலாம், அந்த நபருக்கு அந்த மூல நட்சத்திர அன்பருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அல்ப ஆசைகள், அற்பாசைகள். அப்போ எதற்கும் ஆசைப்படக்கூடியவர்கள், சின்ன சின்ன அல்ப விஷயத்துக்கு கூட ஆசைப்படக்கூடியவர், எனக்கு அந்த பல்பம் கிடைக்குமா, எனக்கு அந்த பென்சில் கிடைக்குமா, ஒரு குழந்தையை போல் ட்ரீட் பண்ணக்கூடியவங்க, எதற்கும் ஆசைப்படக்கூடிய ஆசை குணங்கள் உடையவர்கள் இந்த மூல நட்சத்திர அன்பர்கள். நன்றியை உடனே திருப்பி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பல நேரங்களில் அவங்க ஜாதகத்தையே வச்சு பலர் நன்றியை மறக்கக்கூடியவர்களாகவும் அமைகிறார்கள். அதே போல் சோம்பேறித்தனம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீய பழக்கங்களை உங்களுக்கு எதிரி எதுன்னு கேட்டிங்கனாக்கா இவர்களுடைய அலட்சியம் அல்லது சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல் ராஜ வாழ்க்கை வாழ வேண்டும், அது ஆணாக இருந்தாலும் சரி தான், பெண்ணாக இருந்தாலும் சரி தான், ராஜ வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தான் இவர்களுடைய எண்ணமாக அமைகிறது. சமயத்தில் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, சுறுசுறுப்பான குணத்தோடு இருப்பாங்க, செல்வந்தர்களாக இருப்பார்கள். எப்போது தன்னுடைய பாதி ஆயுள் பாவத்திற்கு மேலாக மிதமான கல்வியை உடையவர்களாகவும், பொய் சொல்லும் குணம் உடையவர்களாகவும், மாந்திரீகம் தெரிந்தவர்களாகவும், அதே போல் ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உடையவர்களாகவும், அழகான அங்க லட்சணங்கள் உடையவர்களாகவும், மிதமான உயரம் உடையவர்களாகவும், அதிகம் ஊர் சுற்றுபவர்களாகவும், டிராவலிங் ரொம்ப செய்யக்கூடியவர்களாகவும், இச்சை ஆசைகளில் அதிகம் உடையவர்களாகவும், அதே போல் பழங்களை விரும்பி பழங்களை சாப்பிடக்கூடியவர்களாகவும், உணவு பிரியர்களாக விதவிதமாக சாப்பிடணும் உணவு பிரியர்களாகவும் இவர்கள் இருப்பாங்க. அதே போல் நல்ல திரேக பலங்களை உடையவர்களாகவும், சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுப்பவர்களாகவும், சாஸ்திரங்களை மதிக்கக்கூடியவர்களாகவும், பின்பற்றக்கூடியவர்களாகவும், தான் நினச்ச காரியத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக சாமர்த்தியமாக பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இந்த மூல நட்சத்திர அன்பர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு